அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சரவணன் பேசுகிறேன். அதாவது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டு வரேன். இந்த வந்து கேள்வி பதில் இரண்டு. உமா கார்த்தி அப்படின்னு சொல்கிறவங்க 10-5 அதாவது சுக்கர ஓரையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது கற்பிணி பெண் வளகாப்பு போட்டு சாப்பாடு, அதாவது கற்பிணி பெண்ணுக்கு வளகாப்பு போட்டுறதுக்கான அந்த சித்திரார்ன சாப்பாடுகளை இவங்க வந்து சாப்பாடு எல்லாருக்கும் விருந்து பரிமாறுற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கேன், அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கர்ப்பிணி பெண்ணால் புத்திர பாக்கியங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் வரும். கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தாங்கன்னா கனவு கண்டவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதே வீட்டில் வந்து பொதுவாக ஒரு சுபகாரியம் நடக்க போகுது, ஒரு விசேஷம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அதுக்கு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது அருண் ஆதி அப்படிங்கிற பாத்திரத்திலே தண்ணீர் வந்து நிரம்பி இருக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கார். அதாவது ஒரு பாத்திரத்தில், அது செம்பு பாத்திரமா இரும்பு பாத்திரமா அதை வந்து அவர் சொல்லலை. பாத்திரத்தில் தண்ணீர் ரொம்ப இருக்கிற மாதிரி குரு ஓரையில் கேட்குறாரு. அப்போ இவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து செல்வங்கள் கிடைக்கிற மாதிரி அமைப்பு வரும். பெரும் செல்வம் இல்லைன்னா வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கலாம். பெரிய அதாவது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான நாள், திருப்பு முனையாக ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். இப்போ சொத்து பிரிக்கிற மாதிரி பாகப்பிரிவினை அப்படிலாம் இருந்தால் பாகப்பிரிவு கிடைக்கலாம். சின்ன பையனாக இருந்தால் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையில் ரதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கேள்வி. இது வந்து படி ஏறுறாங்க கோயிலில், கர்ப்பிணி பெண்ணாக வயிற்றில் 2 மாத கரு இருக்குது, வலது பக்கம் ஒரு பெரிய புத்து இருக்குது. இதில் இவங்களுக்கு கனவு கண்டது எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. படி ஏறுறது அப்படிங்கிறது முன்னேற்றம், இறங்குறதுங்கிறது டவுன். அதாவது படி இல்லாத மலையில் ஏறுறது தோல்விகள் துன்பங்கள், படி இருக்கிற மலையில் ஏறுறது வாழ்க்கையில் முன்னேற்றம், குழந்தை பாக்கியம், சிறப்பான பலன்களை தான் இது கொடுக்கும். இவங்களுக்கு எல்லா கனவுல நடக்கிற மாதிரியே எல்லாமே நடக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து அது எல்லாருக்குமே இருக்கிறதா, அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இது வந்து இவங்க வந்து தூங்கும்போது நீங்கள் வந்து ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிகிட்டே இருங்க, நல்லா தூக்கம் வரும். அதாவது இப்படி தூங்க வந்தவங்க பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள், ரோகிணி, ராகு தசை நடக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கனவுகள் அதிகமாக வரும். இல்லைன்னா நீங்கள் விநாயகர் காயத்ரி மந்திரம், ஓம் தத்புருஷாத்மிகை பக்ரதுண்டாய தீமகி தந்தோதந்தி பிரசோதையாத், இந்த ஓம் விநாயகர் காயத்ரி மந்திரத்தை ஒரு 21 தடவை சொன்னீங்கன்னா, இந்த 21 தடவை சொல்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் வந்துடும். பகலில் தூங்குறத தவிர்க்கலாம். இவங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கிறது முன்னாலே தெரியுது அப்படின்னா அது வந்து ஒரு இம்யூனிட்டி பவர் தான். அது ஒரு சில காலங்கள் இருக்கும், சில திசைகளில் இருக்கும், 6 மாதம் இருக்கும், சிலவங்களுக்கு ஒரு 2 வருஷம் இருக்கும், சிலவங்களுக்கு ஒரு 6 வருஷம் திசைகளில் இருக்கும். அது நல்லது தானே, நல்ல கனவாக காணுங்க, நல்ல கனவாக மகிழ்ச்சியாக எப்போவுமே தூங்குங்க, அப்போ நல்ல கனவாக வரும். அப்புறம் சோனியா சுமன் அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்க வந்து எருமை முட்டி தள்ளுறாங்க, ஆனால் இவருக்கு ஒன்றுமே ஆகலை. இவர் வந்து செவ்வாய் ஓரையில் இந்த கனவு கண்டிருக்காரு. எருமை முட்டி தள்ளி இவருக்கு ஒன்றுமே ஆகலை. இது வந்து எப்படின்னா எதிரிகளால் தொல்லை, கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி நெருங்கிய உறவினர் மரண செய்தி இவரை வந்து எட்டும். இப்போ சோனியா சுமனுக்கு வந்து எதிரி தொல்லை கஷ்டம், அதை சமாளிக்க இவங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். இப்போ எருமை அப்படின்னு சொல்லும்போது அது துர்க்கை வாகனமாக கொண்டது எருமை, மகிஷாசுர மர்த்தினி. இப்போ துர்க்கைக்கு ஒரு 4 வாரம் எலுமிச்சம்பழத்தை நம்ம ரிவர்ஸ் பண்ணி தீபம் போடணும். துர்க்கைக்கு வந்து 2 தீபங்கள் போட்டு வரலாம், இல்லைன்னா 11 தீபம் போடலாம், இல்லைன்னா 9 தீபம். துர்க்கைக்கு தீபம் போடுறது தான் எருமை அப்படின்னு வந்தாலே நம்ம துர்க்கையை தான் வணங்கணும் சிவன் கோயிலில் இருக்கிறது. இது வந்து நல்ல கனவு இல்லை கெட்ட கனவு, அதனால் துர்க்கைக்கு 4 வாரம் தீபம் போடுங்க. அடுத்தது வந்து திவ்யா ரவி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு ஒரு கனவு கண்டிருக்காங்க மதியம். அந்த 4 மணி அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் வந்து சூரிய ஓரையில் ஒரு கனவு கண்டிருக்காங்க. இந்த கனவு வந்து இவங்களுக்கு வந்து கனவு இல்லை, இவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா
தனுசை லக்னமாக கொண்டு பரணி நட்சத்திரக்காரங்களாக இருந்து லக்னத்துக்கு ஏழிலே குரு எட்டிலே சூரியன் புதன் கூட்டணி லக்னத்தில் சனி இதுக்கு வந்து என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ லக்னத்தில் சனி இருந்து ஏழாம் இடத்திலேயே குரு இருந்தால் அது வந்து பிரம்மகத்தி தோஷம், அது வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ சனி பகவான் இந்த தனுசு ராசியிலே இருக்கார், இருந்து இப்போ மகரத்துக்கு போயிருக்கார். இந்த கடந்த 2.5 வருஷம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் கொடுக்காது. இப்போ ஏழிலே தனுசு லக்னமாக இருந்து இருந்தாலும் லக்னத்தை குரு பார்த்தாலும் இப்போ சூரியன் வந்து தனகாரகன் 2ஆம் இடத்தை பார்க்குறான், புதன் 2ஆம் இடத்தை பார்க்குறான். இப்போ குரு பகவான் வந்து ஏழை பார்க்குற 34 வயதில் ராஜயோகம், 34 வயதில் தான் ஒரு திருப்ப முனை. இவங்களுக்கு என்ன வயது பிறந்த தேதி குறிப்பிடலை, 34 வயதில் யோகம். லக்னத்தில் சனி பித்த வாயு தேகங்கள் உடையவர்கள். இன்னொன்று வந்து சூரியன் புதன் இவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இவங்களுக்கு வந்து திருவிடை மருத்துவர் போய் பிரம்மகத்தி தோஷம் வந்து விலக்கி வரணும். வந்தால் இவங்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் உண்டு. மேற்கொண்டு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஜாதகங்கள் பார்க்கணுன்னா எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதுக்கு கட்டணங்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.